தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஆவலாகவும் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமினுடைய ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த நீட் எக்ஸாமினுடைய ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்பே வந்து வெளியிட்டுட்டாங்க இன்றைக்கி. ஆனால் வந்து நாம் சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி அந்த ஹால் டிக்கெட்டை என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுக்கான தேதிகளை வந்து தேசிய தேர்வு முகமை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்து நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு. தொடர்ந்து இந்த தேர்வுகளுக்கான கொரோனா தொற்று காரணமாக ஒத்தி வைக்கணும்னு சொல்லி பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வந்து எழுந்து வந்திருந்தது. இந்த நிலையில் தேர்வு தேதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவித்து முடிச்சிருக்காங்க. நீட்டுடைய நுழைவுத் தேர்வு செப்டம்பர் 13 நடைபெறுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். JEE மெயின் நுழைவுத் தேர்வும் வந்து விரைவில் வரப்போகுது. அதுக்குரிய ஹால் டிக்கெட்டும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீட்டுடைய ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் செய்கிறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீட் ஹால் டிக்கெட் 2020 அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி பின் வரும். அந்த செக்யூரிட்டி பின் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை சப்மிட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஸ்க்ரீனில் தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டில் வந்து இந்த விவரங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு எழுதும் மாணவருடைய பெயர், நீட் 2020 ரோல் நம்பர், நீட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் டைமு, அப்பா பேர், அம்மா பேர், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இனம், அதாவது கேட்டகிரி, சப் கேட்டகிரி, இதெல்லாமல் வந்து எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த லாங்குவேஜோட பேர், எந்த சென்டரில் எழுத போகிறீங்க அந்த சென்டருடைய பேர், அந்த சென்டருடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய கையெழுத்து, இது எல்லாமே வந்து அதில் அடங்கியிருக்கும் ஹால் டிக்கெட்டில். இதை நீங்கள் ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. இந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் செஞ்சதுக்கப்புறமா அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் இருக்கும், அதாவது என்னென்னா அதில் ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டணும். இந்த ஹால் டிக்கெட்டில் பெற்றோர் அல்லது கார்டியனுடைய கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும். தேர்வு மையங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே உங்களுடைய எக்ஸாம், அதாவது அப்ளிகேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு எந்த எக்ஸாம் சென்டர்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களும் தங்களுடைய பெயரை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் வட மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து சற்று குறைவாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்பு இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா April-May நடத்துவதற்கு பிளான் பண்ணியிருந்தாங்க, முடிவு செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் கொரோனா காரணமாக வந்து இந்த எக்ஸாம் நமக்கு தள்ளி வந்திருந்தது, இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த கொரோனா தொற்று பரவல் வந்து இருக்கிறதுனால தேர்வு எழுத செல்லும் மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்காங்க. தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் கட்டாயம் வந்து மாஸ்க் அணிந்து கையுறை அணிந்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையில் வந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்லலாம், அதற்கு அனுமதி உண்டு. சானிடைசர் கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். தேர்வு அறைக்குள் செல்வதற்கு முன்பு தண்ணீர், சோப்பு போட்டு கைகளை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையத்தில், அதாவது எக்ஸாம் சென்டரில் கொடுக்கப்படும் 3 லேயர் மாஸ்க் இருந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் அந்த மாஸ்க்கை போட்டுக்கணும். அட்மிட் கார்டில் இதற்கான விளக்கங்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கும். தேர்வு எழுதுவதற்கு வரும் மாணவர்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் தெர்மல் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அதை அனுமதிக்கணும். அப்படி டெஸ்ட் பண்ணும்பொழுது யாருக்காவது உடலுடைய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா 99.4 டிகிரிக்கு அதிகமாக இருந்தது தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கென்று தனியாக ஒரு அறை அமைக்கப்பட்டு தனி அறையில் அவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்படும். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து அவங்க இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் சில டைமை நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் ஸோ நீங்களும் முழுமையாக இந்த வீடியோ தெரிஞ்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக. ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிங்க, சைன் போட்டுங்க, ஃபோட்டோ விட்டுங்க, இதெல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் தயாராகிடும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது தொடர்பாக அடுத்தடுத்து வரப்போகிற விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் உடனுடன் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.